முயற்சி செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இது நம்ம ஹெல்த்ஃபிட் சேனல். நான் உங்களுக்கு கேர்ச்சி ஜனா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிசிஏஏ அப்படின்னா என்ன, அதோடய பயன்கள் என்ன, இது யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், அப்புறம் ஒரு நல்ல பிசிஏஏட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் சிம்பல் வரும், அது கிளிக் பண்ணினா இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணுற அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிசிஏஏ அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். பிரான்ச்சு செயின் அமினோ ஆசிட், அதோட ஃபுல் ஃபார்ம் ஓகேங்களா. அப்படி அந்த பிரான்ச்சு செயின் அமினோ ஆசிட்னா லியூசின், ஐசோலியூசின், வெலைன், இந்த மூணும் சேர்ந்து தான் அந்த பிரான்ச்சு செயின் அமினோ ஆசிட்ஸ். இந்த அமினோ ஆசிட் வந்து நம்ம உடம்பில் வந்து தானாக சுரக்கக்கூடியது கிடையாது, நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபுட்டு மூலிமா எடுத்துக்கிற மூலிமா தான் நம்ம உடம்புல வந்து இது தேவைப்படும். ஸோ நீங்கள் கேட்கலாம், அப்படி நம்ம எக்ஸ்டர்னலாக ஃபுட் மூலிமா எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த அமினோ ஆசிட் நம்ம ஏன் எடுத்துக்கணும்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம ஏன் அப்படி இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்துக்கணும்னு பார்த்தோம்னா, இந்த பிசிஏஏ அமினோ ஆசிட் நம்ம உடம்புல அதிகமாக இருக்கும்போது, அதாவது இந்த லியூசின், ஐசோலேசின், வெலைன் இதெல்லாம் நம்ம உடம்புல அதிகமாகும் போது, நம்ம எக்ஸ்டர்னலாக எடுத்துக்கூடிய ஃபுட்டிலேருந்து ப்ரோட்டீன் வந்து நம்ம மசில்ஸ்க்கு கொண்டு செல்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அப்புறம் தசை இழப்பு ஏற்படாது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தசை இழப்பு ஏற்படாது. நிறைய பேர், அதாவது முக்கியமாக பாடி பில்டர்ஸ் வந்து ஆஃப் சீசனில் வந்து அதிகமாக தன்னோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒரு மாதம் ஆகிடுவாங்க. அவங்க வந்து ஆன் சீசன், அதாவது காம்படிஷன் டயத்தில் கட் பண்ணணும், அதாவது கட்டிங் டயட் மெயின்டைன் பண்ணணும். அந்த டயத்தில் அவங்க அதிகப்படியாக என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப கார்போஹைட்ரேட் அப்புறம் ஃபேட்லாம் ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க, ரொம்ப ஹெவியாக ஒர்க் அவுட்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா கட்டிங் சீசனில் கார்டியோஸ் அது போல் நம்ம ட்ரை பண்ணுவாங்க. அந்த டைமில் என்னாகும் பார்த்தோம்னா, நம்ம ஆஃப் சீசனில் சேர்த்து வச்ச மசில்ஸ் எல்லாமே அந்த ஃபேட், நம்ம ஃபேட்டுக்கு ஆல்ரெடி கட் பண்ணுவோம் நம்மளோட அந்த கட்டிங் ஷேப்புக்காக. அப்படி கட் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம சேர்த்து வச்சுருந்தா மசில்ஸ் ரொம்ப உடைப்படும். ஏன்னா நம்ம அது போல் நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி ரொம்ப ஹெவியாக ஒர்க் அவுட் கொடுக்கும்போது நம்மளோட மசில்ஸும் அடிபடும், அதாவது நம்ம மசில்ஸும் கொஞ்சம் லாஸ் ஆகும். ஸோ நம்மளோட மசில்ஸ் மட்டும் அப்படியே இருக்கணும், நம்மளோட ஃபேட்டை மட்டும் கட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியதான் இது. அதாவது நம்ம ஃபேட் லாஸ் பண்ணணும், சேம் டைம் நம்மளோட மசில்ஸும் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சப்ளிமெண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகும். இந்த பிசிஏயோட நேச்சுரல் தான் நம்மளோட மசில்ஸை வந்து உடைப்படாமல் பார்த்துக்கும். நம்ம எவ்வளோ தான் கட்டிங் டயட் ஃபாலோ பண்ணாலும் நம்ம மசில்ஸ் உடைப்படாது. ஸோ நிறைய பேர் பார்க்கலாம் ப்ரீ ஒர்க் அவுட் ஃபுட்டாக தான் இதை எடுத்துக்குவாங்க பிசிஏவை. ஏன்னா நம்ம ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி இதை எடுத்துக்கும் போது, நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளோட மசில்ஸ் ரொம்ப லாஸ் ஆகாது, அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து நம்ம ப்ரோட்டீன் சிந்தேசிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தோம். ரெண்டாவது வந்து நம்மளோட மசில்ஸ் லாஸ் ஏற்படாதுன்னு பார்த்தோம். மூணாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று பார்த்தீங்கன்னா, ரெக்கவரிக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும், சீக்கிரம் ரெக்கவரி ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம ஜஸ்ட்டுக்கோ இல்லாட்டி ஷோல்டருக்கோ ஒர்க் அவுட் பண்ணோம்னா அந்த மசில்ஸ் ரெக்கவரி ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 48 hours ஆகும், 48 hours ஆகும். ஸோ அந்த ஹவர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்தலாம், இன்னும் ஒரு நாளுக்கு அடுத்தது இந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து சீக்கிரம் போடலாம், நம்மளுக்கு மசில்ஸ் வந்து சீக்கிரம் ரெக்கவரி ஆகி அடுத்தது திருப்பி நம்ம ஒர்க் அவுட் கொடுக்குறதுக்காக தயாராகிடும். ஸோ இதுதான் இதோட பயன்கள். அப்புறம் நீங்கள் இதை எப்போ எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாஸ்கினை யூஸ் பண்ணியிருந்தால் ஓகே, இந்த அமினோ ஆசிட்ஸை வந்து எடுத்துக்கலாம், அதாவது இந்த பிசிஏயை வந்து எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் வே ப்ரோட்டீன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது தேவைப்படாது. ஏன்னா இந்த வே ப்ரோட்டீன்லேயே வந்து இந்த பிசிஏ எல்லாம் இருக்கும், அதாவது லியூசின், ஐசோலேசின், வெலைன் வந்து நம்ம எடுத்துக்கூடிய வே ப்ரோட்டீன்ஸில் இருக்கும். ஸோ நம்ம அடிஷ்னலாக இந்த பிசிஏ வந்து தேவைப்படாது அப்போதைக்கும். நம்ம இதுவே மாஸ்கினர் எடுத்துருந்தோம்னா அதில் வந்து இந்த பிரான்ச்சு செயின் அமினோ ஆசிட்ஸ் வந்து ரொம்பவே கம்மி, இதில் இருக்கவே இருக்காது சொல்லப்போனால். ஸோ அதுபோல் அமினோ ஆசிட்ஸ் தேவைப்படும் போது, அதாவது மாஸ்கினர் எடுத்துக்கும் போது இந்த பிசிஏ எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் வே ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிசிஏ தேவைப்படாது. அப்புறம் இதோட ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்தோம்னா ரொம்பவே அதிகமான ஒன்று தான். ஏன்னா நம்ம வே ப்ரோட்டீன் ஒரு கிலோவுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருமோ அந்த ரேட் வருமோ, இது வந்து 300 gram இல்லாட்டி 400 gramக்கு அந்த ரேட் வரும். ஏன்னா இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான சப்ளிமெண்ட். இப்போதைக்கு வர பிசிஏயில் வெறும் பிசிஏ மட்டும் இருக்க போகிறதில்ல, கூடவே வந்து குளூட்டமீனும் கலந்துருக்காங்க, இல்லாட்டி சிட்டுலன் மேலண்ட் இதுவும் சேர்ந்தே இருக்குது. ஸோ அந்த வரிசையில் இப்போ ஒரு நமக்கு வந்து நிறைய நான் பிசிஏயில் ரிவ்யூலாம் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ப்ராடக்டோட ரிவ்யூ தான் பார்க்குறோம், அதாவது ஹெல்த்வீட். நம்ம ஆல்ரெடி டெஸ்டோஸ்டெரோன் பூஸ்டரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது ரிலேட்டடாக உள்ள சப்ளிமெண்ட் தான் ஹெல்த்வீட். அந்த ஹெல்த்வீட் வந்து நிறைய சப்ளிமெண்ட்ஸ் வந்து அவங்க அவைலபிளாக இருக்குது, அதில் வந்து பிசிஏ, வே ப்ரோட்டீன், மாஸ்கெய்னர்லேருந்து அப்புறம் மல்டிவிட்டமின்ஸ் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு பிசிஏ ரிவ்யூக்கு தான் வந்திருக்கு, அதை பற்றி நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்கலாம். ஸோ நமக்கு கிடச்சிருக்க இந்த ஹெல்த் வீட்டோட பிசிஏ ரிவ்யூவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலன்னு பார்த்தோம்னா நம்ம லியூசின், ஐசோலேசின், வெலைன்னு நான் சொல்லியிருந்தேன், மூணு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிரான்ச் அமினோ ஆசிட். இதில் வந்து 3 gram லியூசின், 1.5 gram ஐசோலேசின், அப்புறம் 1.5 gram வெலைன், இந்த மூணு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. சொல்லப்போனால் இது வந்து எவ்வளோனா ஒரு 19.75 gram ஒரு ஸ்கூப்போட வேல்யூ, கிட்டத்தட்ட 20 gram. ஸோ அந்த 20 gram ஸ்கூப்பில் இந்த வேல்யூலாம் இருக்குது, அதாவது லியூசின், ஐசோலேசின், வெலைன், 3 gram, 1.5 gram, 1.5 gram ஓகேங்களா. அப்புறம் குளூட்டமைன் பார்க்கலாம். குளூட்டமைன் வந்து ஒரு 2 gram குளூட்டமைன் இருக்குது, சிட்ரன் மேலட்டு 1 gram இருக்குது, அதாவது நம்ம 20 gram ஸ்கூப்பில். இதுவே நீங்கள் வந்து பிகினராக இருந்தால் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஸ்கூப்பே போதும், அதாவது 400 to 450 ml வாட்டர்லேயே போதும், வாட்டர் போதும், அந்த வாட்டர்லேயே நம்ம ஆட் பண்ணி நம்ம ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஒர்க் அவுட் பண்ணும்போதே எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் சீரியஸாக அட்வான்ஸ் லெவலில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ரொம்பவே ஹெவியாக வெயிட் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 scoop வரையும் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு நாளைக்கு வந்து 2 scoop வரையும் எடுத்துக்கலாம்.
அடிஷ்னலாக இதிலே கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு மெடிசனுக்காகவும் இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது நம்மளோட வியாதிகள்லாம் குணப்படுத்துறதுக்காக இதை யூஸ் பண்ண வைக்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் சுகர் அது போல் வேறு ஏதாச்சும் நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை வந்து ஒரு சஜஷன் கேட்டுட்டு இதை யூஸ் பண்ணுங்கள். அடிஷ்னலாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஆல்ரெடி இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எல்லா சப்ளிமெண்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க, சேம் அதே மாதிரி தான். இதுலேயும் டோப் ஃப்ரீ சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க, அவரை பேண்ட் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரீ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போதைக்கு வந்து நமக்கு வந்திருக்கிறது வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர். இதுலேயும் என்னென்னலாம் இருக்குன்னா ஆரஞ்சு, வாட்டர் மெலன், அப்புறம் கிரேப், இது போல் ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதோட ரேட்டு எல்லாமே நான் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா போய் டேரெக்டாக போய் பை பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதோட ரிவ்யூஸ்லாம் போய் படிச்சு பாருங்கள். ஹெல்த்வீட் ப்ராடக்டோட ரிவ்யூஸ்லாம் படிச்சு பாருங்கள். ஒரு டீசெண்டான ரிவ்யூ தான், நல்லா வாங்கி யூஸ் பண்ணவங்களாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வரிசையில் ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் இது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை நம்மளோட கமெண்ட்ஸில் மறக்காமல் இருந்துட்டு உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கிய சம்பந்தமான பல தகவலுடன் ஹெல்த்வீட் சேனலை சந்திப்போம். நன்றி.